Hello students, I am Vinod Kumar from VCC Max Academy. In my intention mathematics, algebra and chapter x is 3.3 second round first sum pakaporo, first sum and second sum, rendu sum in the patala, find the LCM abdin kurtute, or either value f of x no, either value g of x near the gla, either g seri na ungla kurtanga. So inana patana, let f of x is equal to nana edithra, nana a square plus 4a minus 12. அடுத்தது பார்த்தீங்கன்னா g of x is equal to நான் எடுத்துக்கிறேன்னா a square minus 5a plus 6. அடுத்தது gcd ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா gcd equal to a minus 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா வேல்யூ நான் எழுதிட்டேன். எழுதின பிறகு அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா எல்சிஎம் ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா வி நோ தட் என்ன ஃபார்முலானா வி நோ தட் பிஃபோர் வீடியோவிலே பார்த்துருப்போம் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு LCM into GCD. இதுக்கு தேவை நம்ம எல்சிஎம் தான். ஸோ அப்போ எல்சிஎம் இந்த சைடு வச்சுக்கிட்டு ஜிசிடி இந்த சைடு கொண்டு தான் டிவைடில் மாறிடும். ஸோ இதை எப்படி எழுதலாம்னா எல்சிஎம் அப்படியே தான் இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸும் அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த ஜிசிடி தான் என்ன ஆக மாறினா டிவைடில் மாறிடும். புரியுதுங்களா? மறுபடியும் சொல்கிறேன், எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி தான் இதோடைய ஃபார்முலா. ஸோ இந்த எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா இந்த எல்சிஎம் இந்த சைடு வச்சு நான் இந்த சைடு ஃபார்முலாக்காக இந்த தூக்கி எழுதியிருக்கேன். இந்த சைடு இந்த டேர்ம் அப்படியே தான் இருக்கும். இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற ஜிசிடி தான் டிவைடில் வந்துடும். ஸோ அப்போ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் பை ஜிசிடி அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நமக்கு தெரிஞ்ச அந்த ஃபார்முலாவை எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்க்குறீங்க. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 4a மைனஸ் 12. ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 5a ப்ளஸ் 6 பை என்ன இருக்குன்னா ஜிசிடியோட வேல்யூ வந்து ஏ மைனஸ் 2. ஓகேவா? இப்போ இது தனித்தனியாக நான் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு குவாட்ரெடிக் ஈக்குவேஷன்றதுனால ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 4a சாரி ப்ளஸ் 4a மைனஸ் 12. இங்கே பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 5a ப்ளஸ் 6. இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணால் செப்பரேட் பண்ணால் 4 மல்டிப்ளை பண்ணால் 12 வரணும். 6 நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்போ இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் இருந்தால் தான் இங்கே ப்ளஸ் 4 கிடைக்கும். கிடச்சிருக்கும் 6 2 ஆர் 12 ப்ளஸ் டு மைனஸ் மைனஸ். அப்போ இதை டைரெக்டாக எப்படி இதெல்லாம்னா ஏ ப்ளஸ் 6 ஒரு ஆன்சரு, இன்னொன்று வந்து ஏ மைனஸ் 2 ஒரு ஆன்சரு. அதே போல் இதை வந்து ஆட் பண்ணால் செப்பரேட் பண்ணால் 5 வரும், மல்டிப்ளை பண்ணால் 6 வரும். 3 2 ஆர்னு கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ மைனஸ் மைனஸ் அப்போ தான் என்ன கிடைக்கும், மைனஸ் 5 கிடைக்கும். அப்போ ஏ மைனஸ் 3 ஒரு வேல்யூவு, இன்னொன்று வந்து ஏ மைனஸ் 2 ஒரு வேல்யூ. ஸோ இப்போ நான் எல்லா வேலையும் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை அப்ளை பண்ண போகிறேன். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 4a மைனஸ் 12 வேல்யூ வந்து என்ன கிடச்சிதுன்னா ஏ ப்ளஸ் 6 இன்ட்டு ஏ மைனஸ் 2. அதே போல் இதோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா ஏ மைனஸ் 3 இன்ட்டு ஏ மைனஸ் 2 டிவைடட் பை ஒரு ஜிசிடி இருக்குது. ஜிசிடி என்ன இருக்குன்னா ஏ மைனஸ் 2. பாருங்கள் தெரியுது ஏ மைனஸ் 2. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ஏ மைனஸ் 2 ஏ மைனஸ் 2 கேன்சல் பண்ணிட்டா மீதி இருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் 6 இன்ட்டு ஏ மைனஸ் 3 இன்ட்டு ஏ மைனஸ் 2 தான் இந்த சம்முடைய எல்சிஎம். இதே 3.3 செகண்ட் ரோமில் இருக்கிற செகண்ட் சம் பாருங்கள், ஃபைன் த எல்சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது எஃப் ஆஃப் எக்ஸ், இது ஜி ஆஃப் எக்ஸ், இது ஜிசிடி. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் எழுதிக்கிறேன்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் 27 ஏ க்யூப் எக்ஸு. ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 3a த ஹோல் ஸ்கொயரு. அடுத்தது வந்து ஜிசிடினா கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் மைனஸ் 3a அப்படின்னு கொடுத்துக்கப்பட்ட வேல்யூஸ்லாம் நான் எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போ ஒரு ஃபார்முலா ஒரு பாக்ஸில் போட்டிருக்கேன். என்னென்னா வி நோ தட் எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். போன இதில் என்ன எழுதியிருப்பேன்னா இதை தூக்கி இந்த பக்கம் எழுதியிருப்பேன். ஒரு சில பேருக்கு அது குழப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இதை நான் இப்போ மாற்றி எழுதியிருக்கேன். ஈஸியாக ஃபைன் பண்ணலாம் பாருங்கள். அதனால தான் எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு என்னடா எல்சிஎம் அந்த பக்கம் போட்டிருந்தார் இந்த பக்கம் போட்டிருந்தா போன சமயம் அந்த குழப்பம் வந்திருக்கும். அதனால் தான் இந்த பக்கம் எழுதிட்டேன். எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இட் பை இந்த மல்டிப்ளிகேஷன் ஜி சரி கீழே வந்துடும். ஸோ இதன்படி நம்ம எழுத போகிறோம். ஸோ எல்சிஎம் தான் அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் 27 ஏ க்யூப் எக்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ் மைனஸ் 3a த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஜிசிடியோட வேல்யூ பார்த்திங்கன்னா எக்ஸ் மைனஸ் 3a. இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டால் இதுலேருந்து ஒரு எக்ஸ் மைனஸ் 3 இதுலேருந்து ஒரு எக்ஸ் மைனஸ் 3 கேன்சல் பண்ணிக்கலாம்.
அப்போ டினாமினேட்டரே இருக்காது. ஸோ நியூமரேட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸை வெளியெடுக்கிறான். அப்போ இங்கே எக்ஸ் க்யூப் மைனஸ் 27a³ இருக்கும், எக்ஸை வெளியெடுத்துறேன். இதில் தான் ஒரு ஸ்கொயரில் ஒரு வேல்யூ போயிடுச்சு கீழே. அப்போ என்ன இருக்குன்னா வெறும் எக்ஸ் மைனஸ் 3a இருக்கும். ஸோ இதோட சிம்பிளிஃபை பண்ணணும், இதை மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணலாம். எக்ஸு எக்ஸ் க்யூப்பு மைனஸ் இதை 3a இதை ஹோல் க்யூப்னு எழுதலாம். ஏன்னா 27 வந்து 3³ எழுதலாம் இல்லைங்களா. அப்புறம் எக்ஸ் மைனஸ் 3a. ஸோ இங்கே எல்சியம் கூட வந்துகிட்டே இருக்கும். எக்ஸ் இன்ட்டு இது a³ மைனஸ் b³னா ஏ மைனஸ் பி, எக்ஸ் மைனஸ் 3a, ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி 3ax ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 9a². இதோ ஒரு எக்ஸ் மைனஸ் 3a, அந்த எக்ஸ் மைனஸ் அப்படியே கீழே போட்டுக்கிறேன். ஸோ இதை ஒரு ஆர்டரை நம்ம கம்ப்ளீட் பண்ணால் எப்படி பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, எல்சியம் இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 என்ன பண்ணலான்னா எக்ஸ் மைனஸ் 3a த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இந்த எக்ஸ் அப்படியே தான் இருக்குது, மீதி இருக்க வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3ax ப்ளஸ் 9a². ஸோ இதுதான் இந்த சப்டிவிஷனுடைய ஆன்சர்.